உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நட்சத்திரா, இப்ப நீ எங்க இருக்க? பார்ட்டி நடக்கிற இடத்துலயா? இல்லடா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த கார்த்தி உன்னை தேடி வந்தானே, பாத்துட்டானா என்ன? இல்லடா, நான் அவன் கண்ணுல படாம மறைஞ்சு ஒரு இடத்துல நின்னுட்டேன். அவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான். எப்படியோ நீயும் தப்பிச்சிட்ட, நானும் எஸ்கேப் ஆயிட்டேன். ஆனா வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்ன பிரச்சனை? நான் வீட்ல என் ரூம உள்பக்கமா லாக் பண்ணிட்டு தான் பார்ட்டிக்கு வந்தேன். கார்த்தி என்ன அங்க காணான்னு தெரிஞ்சதும் மீனாட்சிக்கு போன் பண்ணி சொல்லிட்டான் போல. மீனாட்சி என் ரூம் கதவை தட்ட மொத்த குடும்பமும் என் ரூம் முன்னாடி வந்து கூடிட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அத ஐஸ்வர்யா பார்த்து எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் எப்படியோ அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன். ஐஸ்வர்யா மட்டும் ஹெல்ப் பண்ணலனா நான் வசமா மாட்டிருப்பேன். நட்சத்திரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அத கேட்டா நீ ஷாக் ஆயிடுவ. ஷாக் ஆகுற அளவுக்கு என்னடா விஷயம்? பார்ட்டி ஹால்ல இருந்து நீ என்ன தப்பிச்சு போ சொன்னல? ஆமா, நான் அங்க இருந்து பின்பக்கமா தப்பிச்சு போறப்போ அந்த தீபாவை பார்த்தேன். அவ என்ன பிடிக்க வந்தா. அப்ப நடந்த ஸ்ட்ரகிள்ல தீபா கழுத்துல தாலிய பார்த்தேன். என்னடா சொல்ற? தீபா கழுத்துல தாலியா? நீ நல்லா பாத்தியா? அது தாலிதானா? ஆமா நட்சத்திரா, நான் பார்த்தது தாலியதான். அப்ப எனக்கு அதிர்ச்சியா தான் இருந்தது. இருந்தாலும் அவகிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்துட்டேன். அந்த தீபாக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, இனிமேதான் ஆக போகுது. அதுக்குள்ள அவ கழுத்துல தாலினா ஒண்ணும் புரியலையே. ஒருவேளை அந்த தாலிய கார்த்தி கட்டிருப்பானோ? என்னடா சொல்ற? ஆமா, ரெண்டு பேரும் பெங்களூர் போனாங்கல்ல, அங்க வச்சே அவன் தாலிய கட்டிருந்தானா? சச்சா, அப்படி எல்லாம் நடந்திருக்காது. அப்படி நடந்திருந்தா அவன் இந்நேரம் அவங்க அம்மா கிட்ட சொல்லி எங்க கல்யாணத்தை நிறுத்த சொல்லிருப்பான்ல. எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்கு. ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு சொல்லாம இருந்திருக்கலாம்ல. கார்த்தி இப்பதான் பெங்களூர் கிளம்பி போனான். நான் பாத்துட்டு தான் வரேன். அத்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக துர்கை அம்மன் கோயிலுக்கு போய் பரிகார பூஜை ஒன்னு பண்ண சொல்லிருக்கேன். இப்பதான்டா எனக்கு ஞாபகம் வருது. கார்த்தி சாமி கிட்ட வேண்டி எடுத்துட்டு போன அந்த தாலிய குளத்துல விடுறப்போதான் இப்படி ஏதாவது நடந்திருக்கணும். நீ சொல்ற மாதிரி கூட இருக்கலாம் நட்சத்திரா. டேய், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன செய்யணும் சொல்லு. அந்த கோவிலோட வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சதுன்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருடா, ஏதாவது யூஸ்ஃபுல்லான தகவல் கிடைக்கலாம். நட்சத்திரா, அந்த கோயில் பெங்களூர்ல இருக்கு. அங்க போய் வீடியோ ஃபுட்டேஜ் வாங்கி பாக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். சரி, வச்சிரவா. சரிடா. கதிரனா தீபா கழுத்துல தாலிய பார்த்தானே சொல்றான். கார்த்திக்கு நம்ம மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது இப்படியே விடக்கூடாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.